ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு அருமையான ஒரு டிஷ் பண்ண போறோம். சோ அது என்னன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு வஞ்சிர மீன் கருவாடு தான் ஃப்ரை பண்ண போறோம். சோ நான் வந்து ஒரு பெரிய பீஸை வந்து மூணா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ரொம்ப மசாலாலாம் எதுவும் இல்லை, நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குனு முடிச்சிடலாம் அப்படியே இந்த வேலையை பாருங்கள். மஞ்சத்தூள் வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் சில்லி பவுடர் வந்துட்டு முக்கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்தபடி. அப்புறம் சின்ன ஜீரகத்தோட பவுடர் அரை ஸ்பூன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம நல்லாவே பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். நல்ல மசாலா ஊறிச்சு போட்டு ஸோ இதை நம்ம வந்து உரைக்கப்படலாம். ஸோ வானில் ஆல்ரெடி என்ன ஊற்றி வச்சுருக்கேன், நம்ம கருவாடு எடுத்து அப்படியே அதை போட அப்படின்னா. இப்போ கருவாடு நம்ம போட்டலாம். ரொம்ப வாசனையாக இருக்குது, வந்து மீன் கருவாடு தான் நல்ல வாசனையாக இருக்குது. திருப்பி போட்டலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். வஞ்சிர மீன் கருவோட ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை.